ஃபென்டாஸ்டிக் ஜச்சந்திரன் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ப முடியாத விலையில் தமிழகத்தை சேர்ந்த நடராஜன் இந்தியாவுக்காக தன்னோட முதல் போட்டியில ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடிட்டு இருக்காரு இந்த போட்டியில டாஸ் வென்ற இழப்புக்கு முடிவுக்கு ரெண்டு ரன்கள் அணி விளையாடினாங்க வார்னர் காயம் காரணமா விலக அவருக்கு மாறா கேப்டன் ஆரன்சோ மார்னஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்க அப்ப இந்தியாவுக்காக பும்ராவும் நடராஜனும் பந்து வீசினாங்க இந்திய பவுலர்கள் கடந்த ரெண்டு வருஷமா முதல் இருபத்தி அஞ்சு ஓவர்கள் வரைக்கும் ஆஸ்திரேலியா ஓபனர்களோட விக்கெட்டை வீழ்த்தாம இருந்தாங்க ஆனா இந்த போட்டியில ஆறாவது விக்கெட்டை நடராஜன் வீழ்த்திருக்காரு நடராஜன் வீழ்த்தின முதல் விக்கெட் லாபூஷன் போல்ட் ஆகி இது இந்த இந்திய அணியின் முதல் பவர் பிளே விக்கெட் எடுத்த ஒரே பவுலர் அப்படிங்கிற பெருமை நடராஜனுக்கு கிடைச்சிருக்கு இந்த தொடர் மட்டும் இல்லாம கடந்த ஆறு ஒரு நாள் சர்வதேச போட்டியிலயுமே இந்திய அணி முதல் பவர் பிளே விக்கெட்டை எடுத்ததே இல்ல ஷமி கூட விக்கெட் எடுத்ததே இல்ல ஆனா நடராஜன் இப்போ அந்த சாதனையை படைச்சிருக்காரு இது தொடர்ந்து சோசியல் மீடியாவில் நெட்டிசன்கள் பலரும் நட்டு அப்படிங்கிற ஒரு ஆஷாக்கு உருவாக்கி இவரோட வீடியோஸை பகிர்ந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க இந்த நடராஜனை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு யாரு அப்படின்னே தெரியாம தான் இருந்துச்சு ஐபிஎல் தொடரில் களமிறங்குறதுக்கு முன்னாடி பலருக்கும் இவரை பத்தி தெரியாது ஐபிஎல் தொடர்லயுமே இவர் ஆடும் ஹைதராபாத் அணியில மெச்சல் மார்ஷல் புவனேஸ்வர் குமார் ரஷித் கான் சந்தீப் சர்மானு பல முன்னணி பவுலர்கள் இருந்தாங்க அதனால நடராஜனை தொடக்கத்துல யாருமே கவனிக்கல ஆனா இந்த வருஷம் ஐபிஎல் தொடரில் தொடர்ல ஒவ்வொரு ஓவர்லயுமே இவர் துல்லியமா யாக்கர் போடுறத பார்த்து மொத்த ஐபிஎல் உலகமே அரண்டு போச்சு பல ஜாம்பவான் வீரர்களும் கொண்டாடும் அளவுக்கு நடராஜனோட பவுலிங் இருந்துச்சு ஐபிஎல் தொடர்ல அதிக யாக்கர் பந்துகளை வீசின நம்பர் ஒன் வீரரா நடராஜன் இருந்தாரு முக்கியமா டெத் ஓவர்கள் பும்ரா போல்ட் ஷமிக் அடுத்தபடியா ரொம்ப சிறப்பா பவுலிங் செஞ்ச வீரர் அப்படின்னும் இந்திய அணில இடம்பெறாமலேயே ஐபிஎல் தொடர்ல அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரர் அப்படிங்கிற பெருமைக்கும் சொந்தக்காரரானாரு ஆனா இப்போவுமே இவர் இந்திய அணிக்கு நேரடியா தேர்வாகாம தான் இருந்தாரு அருண் சக்கரவர்த்திக்கு காயம் ஏற்பட்டு விலகி போனதுனாலதான் டி டுவென்டி அணில நடராஜன் அதுக்கப்புறமா சைனியோட காயம் காரணமா நடராஜன் ஒரு நாள் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி இவர டீம்ல எடுத்திருக்காரு இவரோட திறமையினால இனி வரக்கூடிய நாட்கள்லயும் கிரிக்கெட்ல அதிகப்படியான வாய்ப்புகள் இவருக்காக காத்துட்டு இருக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான மூன்றாவது ஒரு நாள் போட்டியில பதிமூணு ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி இப்ப வெற்றி பெற்றிருக்காங்க ஆனா மொத்தம் மூணு போட்டிகள் கொண்ட இந்த ஒரு நாள் தொடர்ல ரெண்டுக்கு ஒண்ணு அப்படிங்கிற கணக்குல ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருக்காங்க மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நியூஸ் கிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க